நீங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி தான் ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த வீக் வித் கோமாலி எபிசோடில் பிரியங்கா செஞ்ச முருங்கைக்காய் பூரி அண்ட் முருங்கைப்பூ அல்வா இதுக்கு முருங்கைக்காய் முதல்ல ப்ரெஷர் குக்கரில் தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு பல்ப்பை மட்டும் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு பொடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கக்காய் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டோ கன்சிஸ்டன்சியில் கொண்டு கொண்டு வந்துடுங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எப்போவுமே பூரி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு ஹாட்டான ஆயிலில் போட்டு நல்லா எடுத்திங்கன்னா புசு புசுன்னு முருங்கைக்காய் பூரி வந்து ரெடி முருங்கப்பூ அல்வாவுக்கு முருங்கைப்பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ப்ளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஓரமாக வச்சுட்டு வேறு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ப்ஸே இல்லாமல் பீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு முருங்கைப்பூ தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்ததும் நம்ம கார்ன் ஃப்ளாரையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா திக்காகிடும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு சில்கி கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த ஸ்டேஜில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கிளந்திங்கன்னா நல்லா பேன்லேயே ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரும் இந்த ஸ்டேஜ்ல தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டிங்கன்னா ஒரு சூப்பரான முருங்கைப்பூ அல்வா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க